ஹாலிடேஸை தேடி பிடிச்சு படங்களை ரிலீஸ் செஞ்சுட்டு வராங்க பெரிய பட்ஜெட்ல படம் எடுத்தவங்கலாம் அந்த வகையில அடுத்த மாதம் வர இருக்க விநாயகர் சதுர்த்தி விடுமுறைய குறி வச்சிருக்காங்க முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்ச படங்கள்லாம் களத்தில் இறங்குதான் அப்படின்னாலும் இப்ப நிலவரப்படி ரெண்டு பெரிய பட்ஜெட் படங்கள் விநாயகர் சதுர்த்தி விடுமுறை அன்னைக்கு வெளியாக இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு ஒன்னு தனுஷ் நடித்த தொடரி இன்னொன்னு விக்ரம் நடிச்ச இருமுகன் படம் பிரபுசாந்தமன் இயக்கத்துல தனுஷ் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் தயாராகிட்டு வர படம் தான் தொடரி இந்த படத்துக்கு இமான் இசையமைச்சிருக்காரு சத்யஜோதி நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சுட்டு வராங்க பல மாசங்களுக்கு முன்னாடியே ஷூட்டிங் முடிஞ்சு இன்னும் ஒன்னு ரெண்டு ஒர்க் மட்டும் பெண்டிங் இருந்த நிலையில கபாலிக்காக வழிவிட்டு ஒதுங்கி இருந்தாலும் இந்த படத்தோட ரிலீஸ் கொஞ்சம் தள்ளி போயிட்டே தான் இருந்துச்சு இந்த நிலையில இப்போ தொடரி படத்தோட எல்லா ஒர்க்கும் முடிவடைஞ்சு தணிக்கைக்கு அனுப்ப ரெடியா இருக்கான் தணிக்கை சான்றிதழ் கிடைச்சதும் விநாயக சதுர்த்திக்கு கண்டிப்பா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அந்த படத்தோட இயக்குனர் தெரிவிச்சிருக்காரு இதே நாள்ல விக்ரம் நடிச்சிருக்க இருமுகன் படமும் திரைக்கு வருதான் அரிமா நம்பி பட இயக்குனர் ஆனந்த் சங்கர் இயக்கத்துல விக்ரமுக்கு இணைய நயன் தரா மேனன் நடிக்கும் இந்த படத்தோட எல்லா ஓக்கம் முடிவடைஞ்சிருக்கு சீக்கிரமாவே தணிக்கைக்கு அனுப்ப இருக்காதா தகவல்கள் வெளியாயிருக்கு தொடரி படம் வந்தாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இருமுகன் படத்தை விநாயகர் சதுர்த்தி விடுமுறை அன்னைக்கு வெளியிட தயாரிப்பாளர் தீர்மானமா இருக்காராம் கடந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தனுஷ் தயாரிப்புல விஜய் சேதுபதி நடிச்ச நானு ரவுடி தான் படமும் விக்ரம் நடிச்ச பத்து என்றதுக்குள்ள படமும் வெளியாயிருந்துச்சு ஆனா அதுல நானு ரவுடி தான் படம் வெற்றி அடைஞ்சு பத்து என்றதுக்குள்ள படு தோல்வி அடைஞ்சிருந்தது இதை நினைச்சு கொஞ்சம் கலகத்துல இருந்த விக்ரம் இருமுகன் படத்தை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வெளியிடாம ஒரு வாரம் தள்ளி வெளியிடலாமா அப்படின்னு தயாரிப்பாளர் கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்காராம் சென்டிமெண்ட் படுத்தும் பாடு இருக்கே ஐயோ அப்பா